பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நங்கநூலில் இருக்காங்க. இதே சேம் மாடல் எனக்கு ரெடி பண்ணி தாங்கன்ட்டு கேட்டாங்க. இதில் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்லைனு செயின் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மூணு லைனு சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, அப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அதுலேருந்து அந்த இதுலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனில் சுகர் பீடு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஷேப்புக்கு நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன மாங்காய் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த சின்ன சின்ன மாங்காய் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா நடுவில் ஒரு திலகம் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாங்காய் ஷேப்புக்கு வைக்கிறதுக்கு ரெண்டு ஹாஃப் பீடு ஆஃப் பீடு முதல்ல கரெக்டாக கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு சுற்றியுமே செயின் ஸ்டிச்சு நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஒரு மேங்கோவுக்கு பர்பிள் கலரும் ஒரு மேங்கோவுக்கு க்ரீன் கலரும் பர்பிள் கலர் க்ரீன் கலர்ன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கீழே வர இடத்துல அரும்பு மாதிரி ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு வி ஷேப்பில் முதல்ல ஆஃப் பீடு கொடுத்துட்டேன். ஃபுல்லாகவே வி ஷேப்பில் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வி ஷேப்புக்கு உள்ள ஒரு சின்ன ரவுண்ட் ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி சர்தோசி கொடுத்துருக்கேன். அதுவுமே எல்லாமே ஆல்ட்ரேஷனாக வச்சுருக்கேன், ஆல்ட்ரேட்டிவாக வச்சுருக்கேன். க்ரீன் கலரு பர்பிள் கலரு க்ரீன் கலரு பர்பிள் கலருன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பூ ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு ஷேப்புக்குள்ளே த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஒன்று க்ரீன் கலரு ஒன்று பர்பிள் கலருன்ட்டு மாறி மாறி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்குக்கு ரிலேட்டடான டாட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே இது ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்லைன் சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக 1.5 இன்ச் கேப்பில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ள சென்டரில் மேங்கோ ஒரு மாதிரி வச்சுட்டு அது அதே மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பேக்லேயும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்லேயும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுக்கும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக காமிக்கும். ஃப்ரண்ட் போர்ஷனுமே ஃபுல் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. குழந்தையோட பாவாடையில் க்ரீன் கலர் இருந்ததுனால க்ரீன் கலர் பர்பிள் கலர் கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். வங்கி மாடல் டிசைனு. வங்கி மாடல் பார்த்திங்கன்னா வங்கியில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடு செயின் ஸ்டிச்சுன்ட்டு 1/4 இன்ச்சுக்கு வங்கி டைப்பில் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் ரெடி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ளவரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டேன். சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி வர பாட்டில் த்ரெட் லோடு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வர பாட்டில் லீவ் ஸ்டிச்சில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்டரில் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே வர இடத்துல ஒரு பெரிய ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு ஸ்டோன் லேஸுன்ட்டு கொடுத்துட்டு சின்ன சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்கு சுகர் பீடு கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இந்த ஃப்ளவர் ரெடி பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல டயகனல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு லைன்ஸ் வரைஞ்சிட்டு கரெக்டாக அந்த வரைஞ்ச லைன்ஸ் மேலேயே சுகர் பீடு கொடுத்துருக்கேன். வரைஞ்ச லைன்ஸ் மேலேயே சுகர் பீடு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவுட்டரில் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு இந்த பக்கம் அவுட்டரில் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோனு பர்பிள் கலர் ஸ்டோனு க்ரீன் கலர் ஸ்டோனுன்ட்டு மாற்றி மாற்றி கரெக்டாக லைனில் ஓட்டிட்ட பிறகு அதை சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே தைச்சி நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
இல்லை பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு நிறைய கவர் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கு கவர் பண்ணி த்ரெட் ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, ஆஃப் பீடு ஒர்க்கு, ஸ்டோன்ஸ் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குன்ட்டு கொஞ்சம் எல்லா ஒர்க்குமே வந்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்லைனில் ஒரு 2 இன்ச்சு போல் பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். டாட்ஸும் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ஒயலட் கலருன்ட்டு வச்சுட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா வங்கி மாடலு, வங்கி மாடலில் ரெடி பண்ணிவிட்டு வங்கிக்குள்ளே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் ஒயலட் கலர் நூலும் வச்சு கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணும்போது கலர் ஆல்டர்னேட்டிவாக வைக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல டயகனல் ஷேப்பில் 1/2 இன்ச்சு டயகனல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதில் சுகர் பீடு கொண்டு வந்திருக்கேன். சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே ஒரு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசின்ட்டு ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸோட சாரியோட வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்களுக்கு என்னோடய டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போய் சேம் மாடல் ரெடி பண்ணித்தாங்கன்ட்டு வந்தாங்க. அவங்க இவங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நங்கநூலில் இருக்காங்க. டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸுன்ட்டு எல்லா கிளாஸஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம். உங்களுக்கு செஞ்சுக்கிட்டாலும் நல்லா சேவ் ஆகும். அது ஒரு 2-3 கஸ்டமருக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு ஒரு 1 மாதம் 10,000 ரூபாய் போல் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.